ஆளுகின்ற உரிமையை பெற்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் என்ற நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தோம். ஏற்கனவே சொல்லிவிட்டேன், கழகத்தினுடைய சட்ட விதிப்படி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பதற்கும் ஏற்கனவே உறுப்பினர்களை புதுப்பிப்பதற்கும் கழகத்தினுடைய சட்ட விதி இருக்கிறது. அந்த சட்ட விதிப்படி இருக்கின்ற அனைத்து கிளைக்கழகங்களுக்கும் புதிதாக உறுப்பினர் படிவங்கள் கொடுக்கப்பட வேண்டும். உறுப்பினர் படிவங்கள் பூர்த்தி செய்து அவரவர்கள் முன்னாடி கிளைக்கழக தலைமை கழகத்தில் கொடுக்கப்பட்ட பிறகு கழகத்தினுடைய சட்ட விதிப்படி அவர்களுக்கெல்லாம் உறுப்பினர் அட்டைகள் வழங்கப்பட வேண்டும். உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டவர்களால் கழகத்தினுடைய அமைப்பு ரீதியான தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும். நியாய முறைப்படி அனைவரும் வாக்கு பெற்றி வைத்தேன், அதைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன். அப்படி செய்தால் உறுதியாக அனைத்து கீழ்நிலையில் இருக்கின்ற தொண்டர்களுக்கு யார் வேணாலும் போட்டியிடலாம் என்ற சூழ்நிலை உருவாகும். அந்த சூழ்நிலை தான் புரட்சித் தலைவர் காலத்தில் இருந்து புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் வரை இருந்தது. அதை மாற்றியிருக்கிறார்கள், மாற்றக்கூடாது என்று சொல்லியிருக்கிறோம். வாங்க
أنا